படத்தோட ஃபஸ்ட் சீனில் ஃபார்மர்னு ஒருத்தனை காட்டுறானுங்க அவன் அவன் தோட்டத்துக்காக சில விளையாட்டு குட்டிகளை வாங்குறான் அதில் ஸ்பெஷலான ஒன்று தான் நம்ம சானுங்கிற ஆடும் இதான் இந்த படத்தோட ஹீரோ ஸோ இந்த ஆட்டுக்குட்டிலாம் மேய்க்கிறதுக்கு ஒரு நாய் வாங்குகிறான் அந்த நாயோட பேர் என்னன்னா பச்சர் இந்த சான்கிற செம்மறி ஆடு இருக்கில்ல இதான் நம்ம படத்தோட ஹீரோ இது வந்து என்னென்னா ரொம்ப குறும்புக்கார ஆடும் கூட பிட்ஸருக்கும் சாருக்கும் எப்போவுமே இருக்கும் ஏன்னு கேட்டால் யார் ஓனர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுல இவங்க இருக்கும் செம்ம இருக்கும் இவங்க ஓனர் ஃபார்மர் இருக்கனால அவன் இந்த ஆட்டுக்குட்டியோடவும் நாய்க்குட்டியோட சேர்ந்து செம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அதோட இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் நகருது இப்போ நம்ம ஃபார்மருக்கோ வயசாயிடுச்சு அதோட பிட்ஸர் சான் அவங்களுக்கும் சேர்ந்து வயசாயிடுச்சு இப்போ இவங்கெல்லாம் குரூப்பாக எடுத்துகிட்ட ஃபோட்டோ அலமாரியில் துரு பிடிச்சி கிடக்குது இங்கேருந்து சாந்த சிப் அப்படிங்கிற மூவி டைட்டில் போட்டு ஸ்டார்ட் ஆகுது இந்த படம் ஒரு காமெடி அட்வென்ச்சர் ட்ராமா அதோட இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சைலண்ட் ஃபிலிம் ஆனால் இந்த படம் பார்க்குற நமக்கு ஒவ்வொரு சீனுமே நமக்கு வந்து கண்டிப்பாக புரியும் அந்தளவுக்கு செம மேக்கிங்கில் சூப்பராக எடுத்திருப்பாங்க அதோட இது ஒரு ஸ்டாப் மோஷன் ஃபிலிம் டாப் மோஷன் ஃபிலிம்னா என்னென்னு தெரியாதவங்க கீழே ஆர்டிக்கல் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து படித்து தெரிஞ்சுங்க நம்ம படத்துக்குள்ளே போகலாம் ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் ப்ரஸன்ட்டில் இந்த தோட்டம் ரொம்பவே அழகாக மாறிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னே இந்த தோட்டத்தில் செம்மறி ஆடும் நாய்க்குட்டி மட்டும் தான் இருந்தது அதோட இப்போது நிறையா ஆட்டுக்குட்டிங்க நிறையா பண்ணிக்குட்டிங்க நிறையா சேவை கோழி இந்த மாதிரி நிறையா வந்ததுனால இந்த தோட்டமே அழகாக தெரியுது அதோட நம்ம ஃபார்மருக்கு முன்னே மாதிரி இல்லாமல் இப்போ வயசாகிடுச்சுல்ல ஸோ அதனால் முன்ன மாதிரி ஆட்டுக்குட்டிங்களோட ஜாலியாக இருக்க முடியல அதனால் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு முன்ன மாதிரி ஆட்டுக்குட்டிங்களுக்கு விளையாட்டு அப்புறம் பொழுதுபோக்கு இந்த மாதிரி சில எதுவுமே கிடையாது இப்போ உங்களோட வேலை என்ன பார்த்திங்கன்னா கால் எந்திரிச்சோன்னு நேராக போய் புள்ள மேயணும் அதுக்கப்புறம் குளிக்கணும் அப்புறம் சாப்பிட்ணும் மறுபடியும் வந்து கூண்டுக்களை அடைஞ்சு தூங்கணும் இதான் அவங்களோட வேலை இந்த மாதிரி ரொட்டீன் லைஃப்னால இவங்க ரொம்ப போர் அடிஞ்சிடாங்க அதுவும் நம்ம சான்றனால நம்ம சான்றதுனால சின்ன வயசே ரொம்ப குறும்புக்கார ஆடு அதுவும் இப்போ சொல்லவா வேணும் ஸோ இந்த மாதிரி டைட்டான இருந்து நம்ம சான் எப்படியாவது பிரேக் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான் ஆனால் அதுக்கு எந்த ஒரு ஐடியாமே கிடைக்கல ஒரு நாள் காலையில் சான் எல்லாருக்கும் முன்னாடி முடிச்சிடறான் ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில வீட்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துட்டு இருக்கான் அப்போ ஒரு பஸ்ஸில் டே ஆஃப்னு ஒரு போஸ்டர் போட்டுருக்கு இதை உடனே நம்ம சான்க்கு ஒரு ஐடியா வருது டக்குன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அவனோட ஐடியா சொல்கிறான் அவனோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்ஸர் நம்ம கூட மேய வரக்கூடாது அதோட நம்ம ஃபார்மரை எப்படியாவது டைவெர்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே அவரை தூங்க வச்சிட்டோம்னா இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையிலேயும் விடியுது சான் எல்லாருக்கும் முன்னாடி எழுந்திரிச்சு வாத்துக்கு ஒரு ஏழு ரொட்டி லஞ்சமாக கொடுக்குது அடுத்து இவங்க போகிற வழியில ஒரு சோள பொம்மையாக வைக்கிறாங்க அடுத்து ஃபார்மர் தூங்கினதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு காட்டு ரெடி பண்ணுறாங்க எல்லாத்தையும் பிளான் பண்ண மாதிரியே செட் பண்ணி வச்சுட்டு யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க செட்டில் போய் படுத்துக்கிறாங்க வழக்கம் போல் நம்ம பிட்சரும் காலையில் எந்திர்ச்சோனே காஃபி குடிச்சிட்டு இருக்கான் அப்பான்னு பார்த்து ஏதோ ஸ்மெல் வருதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு எலும்பு இந்த எலும்பு யாரும் தூக்கிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாத்துக்கு முதல்ல லஞ்சம் கொடுத்துருப்பாங்களே அந்த வாத்து தான் இந்த எலும்பு தூக்கிட்டு ஓடும் ஸோ பின்னாடியே நம்ம பிட்சரும் ஓடிடுறான் இவங்க பிளான் பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு விக்கெட்டு அவுட்டு அடுத்து நம்ம ஃபார்மரை தான் கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க ஸோ ஃபார்மரும் வழக்கம் போல் சேவ் பண்ணிட்டு வெளியே வர்றான் வெளியே வந்து பார்த்தா பிட்சரை காணும் பிட்சரை விசில் அடித்து கூப்பிட்றான் ஆனால் பிட்சர் வந்த மாதிரியே தெரில ஸோ அதனால் இவனே செட்டுக்கு போயிட்றான் செட்டில் பார்த்தா எல்லா ஆடுகளும் ரெடியாக இருக்குது இதை பார்த்துன்னா நம்ம ஃபார்மருக்கு ஒரு வித்தியாசமான ஃபீல்ட் இருக்குது இருந்தாலும் சரி ஓகே யூஸ்ஃபுல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் அவங்கள கூட்டிகிட்டு போகிறான் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே சான் இவங்களோட அட்டன்ஸ் எடுக்கிறதுக்காக இருந்த நோட்பேட்லேருந்து ஒரு பேப்பரை கிழிச்சிக்கிறான் ஸோ போகிற வழியில் ஒரு கிராசிங் இருக்குது அந்த கிராசிங்கில் இருக்க கேட்டை ஃபார்மர் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சான் இருக்காங்க எடுத்துகிட்டு வந்த பேப்பரை உண்டுவில் வச்சு அவன் முதுகில் அடிச்சிட்றான் அடி படமா பட்டிருக்கும் போல நம்ம ஃபார்மரும் கோவத்தில் திரும்பி பார்க்குறான் இவங்க எல்லாரும் இன்னொரு பக்கம் திரும்பி பார்க்குறாங்க என்னன்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் நிக்கிற மாதிரி இருக்கு இவன் உடனே அவங்கள பார்த்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அதை சோள காட்டு பொம்மை இந்த டயத்தில் நம்ம சான் மற்ற ஆடு கூட்டாலும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிருது இன்னொரு டைரக்ஷனில் இதை பார்த்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபார்மர் பிரிட்ஸரை கூட்டுட்டு அதை துரத்திட்டு வர்றான் கொஞ்சம் தூரம் போனதும் எல்லா ஆடுகளையும் துரத்தி பிடிச்சிட்றான் இப்போ இவங்களை தோட்டத்தில் போக சொல்லி வற்புறுத்துல எந்த ஆடுமே போகாமல் அடம்பிடிச்சிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் நமக்கே இன்னைக்கு இவங்க தவிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்புறமே பார்த்தா தான் தெரியுது இவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் அந்த வேலையை பண்ணியிருக்குன்னு இப்போ எந்த ஆடும் தோட்டத்தில் போகாம நம்ம ஃபார்மரையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு இதை எண்ணி நம்ம ஃபார்மருக்கு மயக்கம் வந்து மயக்கத்துல கீழே விழுந்துடுறான் அவனை உடனே ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி உனக்கு பண்ணி வச்சுனாங்களே அதுல தூக்கி போட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தூரத்தில் இருக்கிற கேரவனை பார்க்கறான் அந்த கேரனில் கொண்டு போயிட்டு அவனை கடைசிட்டு ஃபார்மரை சுற்றி நைட் மோட்ல இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து வெளியே வர்றாங்க நீ ஃபுல்லாக ஃபார்ம்தோல் இருக்காது ஸோ ஃபுல்லா நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆடுகளும் ஜாலியாக ஆடிட்டு வருது இதை மூணு பண்ணிங்க தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்குங்க இந்த மூணு பண்ணியும் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம சானோட பரம எதிரியும் கூட சொல்லலாம் ஏன்னு கேட்டால் சின்ன வயசுல இருந்தே இதுங்களுக்கும் பண்ணிகளுக்கும் ஆகாது எல்லா சிப்பும் செம்ம ஜாலியாக ஃபார்மர் வீட வீட்டுக்குள்ள போயிட்டு அதுகளுக்கு இஷ்டப்பட்டதை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க கூடவே நம்ம சான் இருக்கான்ல மிக்சியில ஜூஸ் அரைச்சிட்டு வந்து டிவிடியில் படம் போட்டு வந்து சோஃபாவில் உக்காடுறான் அப்பான்னு பார்த்து யாரோ கதவை திறக்கறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம பிட்சர் இவ பிட்ஸருக்கு எல்லா உடனே ஃபார்மர் எங்கன்னு சொல்லி கேட்குறான் ஃபார்மர் இருக்கிற இடத்துக்கு இவனை கூப்பிட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா தெரியுது ஃபார்மர் இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம அவன் பாட்டுக்கும் தூங்கிட்டு இருக்கான் இதை உடனே பிட்சர் சான் மத்த ஆட்டு திட்டிட்டு இவன் பாட்டுக்கு நேரா கேரவன் கதவை திறக்க ட்ரை பண்றான் ஆனா அந்த லாக் ஓபன் ஆகவே இல்ல ரொம்ப ஃபோர்ஸ் பண்றான் இவன் கொடுத்த ஃபோர்ஸில் மேட்ல இருந்த வண்டி அது பாட்டுக்கும் இறக்கத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு ஓனரை காப்பாத்துறதுக்காக பிட்சர் வேகமாக துரத்திட்டு போறான் கேரவனை ஒரு கட்டத்தில் கேரவனையும் துரத்தி பிடிச்சிடறான் ஆனா இந்த கேரவனும் ரொம்ப பழைய கேரவன் அதனால இவன் பிடிச்சிருந்த ஆங்கரோ கடை ஆரம்பிச்சிருது இதை எப்படியாவது மாட்டி நம்ம ஓனரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கு மாட்ட பார்க்குறான் அப்பன்னு பார்த்து நம்ம சானு மற்ற ஆடுகளும் சேர்ந்து நீ மட்டும் தான் காப்பாத்தியா நாங்களும் காப்பாத்துவான்னு சொல்லிட்டு டாக்ட பிடிச்சி இழுக்கிறாங்க வெயிட்டு தாங்காமல் தான் ஒட்டிட்டு இருந்த அந்த ஆங்கரும் அது பாட்டு கால் பிஞ்சு விழுந்துருச்சு இவனுக்கு பண்ண சேட்டையில கேரவனையும் மிஸ் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கா பிக்சரு சான் அப்புறம் மற்ற ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் நேராக வீட்டுக்கு போய் சொல்லிட்டு இவன் மட்டும் ஃபார்மரை தேடி போயிட்டு இருக்கான் இப்போ கேரவன் நேராக சிட்டியை நோக்கி ஓடிட்டு இருக்கு கேரவன் குலுங்குற குழுங்கல நம்ம ஃபார்மரும் முழிச்சிடுறான் முழிச்சு பார்த்தா எப்போதும் காலைல எழுந்திரிச்சோனே அவன் உடம்பு சென்ட் அடிச்சுட்டு நேராக சேவ் பண்ண போவான் அதே மாதிரியே காண்டையை போய் பார்க்குறான் காண்டை போய் பார்த்தா இவன் முகத்துப்பெல்லாம் வேற ஏதோ முகம் இருக்கு நம்ம இவ்வளோ அழகா இருக்கும் அப்படின்னு யோசிச்ச டையத்தில் வண்டி குலுங்குது ஏடான்னு பார்த்தா அப்போதான் உனக்கு புரியுது நம்ம வீட்டில் இல்லை வேற எங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அடிச்சு பிடிச்சி நம்ம ஃபார்மர் கேரவனே நிறுத்திடுறான் நிறுத்தி வெளியே வந்து பார்த்தா எல்லாரும் வேற மாதிரி இருக்கிறாங்க இந்த இடத்த பார்த்தா வித்தியாசமா இருக்குது எங்கே வந்திருக்கோன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க நம்ம ஃபார்மர் நேராக பிட்சரை கூப்பிட்டு விசில் அடிக்கிறான் அப்பன்னு அவன் தலையில கல்லு மாதிரி எதோ ஒன்னு விழுந்துருது இதெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துறான் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம பிட்சரும் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்தடான் ஆனா அங்க நம்ம ஃபார்மரை ஏற்றி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே என்ன நடந்திருக்குன்னு யோசிக்க முடியாத நம்ம பிட்ஸரு அந்த ஆம்புலன்ஸே துரத்தி போயிட்டு இருக்கான் அதே நேரத்துல இங்கே ஆளுங்க சரி தான் போட்டோம் நம்ம பிட்ஸர் பாத்துவோம் நம்ம போய் வீட்டில் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டு கதவு லாக் ஆகிருக்கு ஏன்னா சொல்லிட்டு ஜன்னலம் வந்து பார்த்தா இதோட எனிமி பண்ணி கூட்டம் இருக்கல அதுக்கெல்லாம் வீட்டுல அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு சரி போய் தொலைது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே வெளியே மேஞ்சிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்தில் எல்லா ஆட்டுக்குட்டிகளுக்கும் நம்ம ஃபார்மரோட நினப்பு வந்து எல்லாம் அழுக ஆரம்பிச்சிருச்சு சான் எவ்வளவோ புறமை சமாதானப்படுத்தி பார்த்தாலும் யாரும் ஆகிற மாதிரி தெரில சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரோட்டில் அதே வழக்கம் போல் ஒரு பஸ்ஸு போகுது அந்த பஸ்ஸில் கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகன் இருக்குது ஸோ இதை பார்த்தோன்னா நம்ம சானுக்கு ஒரு ஐடியா வருது ஏன் நம்ம போயிட்டு ஃபார்மரை கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி நேராக வீட்டில் போயிட்டு மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு கிளம்புது ஸோ ஓகே கைஸ் இதுக்கப்புறம் சான் வந்து சிட்டிக்கு போயிடுவான் சிட்டிக்கு போனதுக்கப்புறம் அவன் ஃபார்மரை எப்படி கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சானா இல்லையா அதுக்கு என்ன கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறது தான் பேலன்ஸ் ஸ்டோரி இந்த படத்தோட ஃபுல் டவுன்லோட் லிங்க் வந்து என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தில் சந்திக்கலாம் டாட்டா பாய்